கோவை பேரூராட்சி நகராட்சி பகுதிகளில் தார் சாலை, பவர் பிளாக் சாலை திட்ட தொடக்க விழா, தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று காலை 7 மணி முதல் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் வழங்கி வருகிறார். இந்நிலையில் கோவை RS புரம் கலையரங்கில் மாவட்ட சமூக நலன்துறை சார்பாக தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தை பயனாளிகளுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து கூறியதாவது, இன்று கோவை மாவட்டத்தில் 2800 மகளிருக்கு திருமண நிதி உதவி மற்றும் தாலிக்கு தங்கம் வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றன. குறிப்பாக 21 கோடி 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திருமண நிதி உதவி மற்றும் தாலிக்கு தங்கம் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தின் மூலமாக 2800 மகளிர் இன்று பயன்பெற்றிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து நகராட்சி பேரூராட்சி பகுதிகளில் 39 பணிகளுக்கு 24 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை அமைக்கக்கூடிய பணிகள் இன்று முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. விரைவில் இந்த சாலை அமைக்கக்கூடிய பணிகள் விரைவாக முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளன. அதேபோல் சாலை அமைக்கக்கூடிய பணிகள் தரமானதாக இருக்க வேண்டும் என்று அவ்விடத்திலே எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றன. விரைவாக அந்த பணிகள் தொடங்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு அந்த பணிகளுடைய வேலைகள் முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட இருக்கின்றன. அதேபோல் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த கொரோனா நோய் தொற்றினுடைய தாக்கத்தால் அதிகரித்து வரக்கூடிய அந்த பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பதற்காக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் குறிப்பாக மாநகராட்சிக்குட்பட்ட 100 வார்டுகளுக்கும் 100 சிறப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோல 33 பேரூராட்சிகளுக்கும் 33 சிறப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 7 நகராட்சிகளுக்கும் 7 சிறப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோல் ஊராட்சி ஒன்றியங்களை பொறுத்தவரை 12 ஊராட்சி ஒன்றியங்களிலும் சிறப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு அனைத்து நிலைகளிலும் அவர்கள் இந்த நோய் தொற்றினுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய வகையில் மக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் நடவடிக்கைகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலமாக அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். வரக்கூடிய காலங்களில் இந்த நோய் தொற்றினுடைய தாக்கம் அதிகரிக்கக்கூடிய எண்ணிக்கை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே வந்து மாநகராட்சியில் கடந்த காலங்களில் வந்து பல்வேறு குளறுபடிகள், அதேபோல் அரசினுடைய நிதிகள், குறிப்பாக வந்து ஒரு சாலை அமைக்கக்கூடிய பணிகளுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டத்தினுடைய நிதிகள் வந்து பொதுநிதிகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டு அதன் மூலமாக பொதுநிதியில் எடுக்கப்பட்ட பணிகளுக்கு அந்த செலவினங்களை செய்தது, அதேபோல் சம்பளம் வழங்குவதற்கான செலவினங்களை செய்தது, இப்படி என்ன பல குளறுபடிகளை செய்திருக்கின்றார்கள். அப்படிதான் மாநகராட்சியில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இப்போ தனியார் வாகனங்கள் எடுத்து குப்பை எடுக்கக்கூடிய அந்த நிலைகளில் கூட பார்த்தீங்கன்னா அதிகமான செலவினங்கள் அதில் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த எல்லாமே வந்து இப்போ விசாரணையில் இருந்து கொண்டிருக்கின்றன. விசாரணை இறுதி கட்டத்தை அடைந்தவுடன் அதற்கான முழு வடிவம் பெற்ற பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மருத்துவத்துறையை சார்ந்திருக்கின்ற வல்லுநர்கள் என ஆலோசனை கூட்டங்களை நடத்தி பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றார். முதலமைச்சருடைய அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறையின்படி அரசு நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே வரக்கூடிய காலங்களில் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கேற்ப அரசு நிர்வாகம் செயல்படும். மே மாதம் ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது தமிழ்நாடு மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும், வாரியத்தை பொறுத்த வரைக்கும், அதுக்காக மே மாதத்துக்கு முன்னாடி 9 மாதம் பராமரிப்பு பணிகளே இல்லாமல் இருந்துச்சு. 10 நாட்களில் வந்து சிறப்பு பணிகளை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர்கள் உத்தரவிட்டு 10 நாட்களில் பணிகள் முடிக்கப்பட்டு அந்த பகுதிகளுக்கு நேரில் சென்ற பொழுது முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி ஆய்வுப் பணிகள் மேற்கொண்ட பொழுது வந்து தமிழ்நாடு முழுவதும், அதாவது வந்து லோ வோல்டேஜ் ஓவர்லோடு இது ரெண்டையும் கணக்கெடுக்கப்பட்டு 8905 டிரான்ஸ்ஃபார்மர் வந்து புதிதாக அமைக்கப்பட வேண்டும் என்று கண்டறியப்பட்டன. அதற்காக முதலமைச்சர் அவர்கள் 625 கோடி ரூபாய் நிதிகளை ஒதுக்கி அந்த பணிகளை குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சருடைய திருக்கரங்களால் தொடங்கி வைத்தார்கள். அதன் அடிப்படையில் முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் வந்து இன்னைக்கு 8000க்கும் மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. 100 அல்லது 900 அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அமைக்கக்கூடிய பணிகள் விரைவாக
இன்னும் வந்து 30 நாட்களுக்குள் அந்த பணிகளும் நிறைவு பெற இருக்கின்றன. எனவே தமிழ்நாடு முழுவதுமே வந்து தேவையான அளவிற்கு புதிய டிரான்ஸ்ஃபார்மர்கள் அமைக்கக்கூடிய பணிகள் இன்னும் 30 நாட்களில் மொத்தம் 8905 அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அமைக்கக்கூடிய பணிகள் நிறைவு பெறும். அதனால் எங்கேயாவது இனி கூடுதலாக தேவைப்பட்டால் அதையும் கணக்கெடுக்கப்பட்டு அதையும் மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அது மாதிரி இன்னொரு கருத்து உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா துணை மின் நிலையங்கள் அமைக்கிறதுக்கு வந்து கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் 216 துணை மின் நிலையங்கள் அமைப்பதற்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. அதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு துறைகளுக்கு இப்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னொரு 73 துணை மின் நிலையங்கள் அமைப்பதற்கான இடங்களுக்கான தேர்வுகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. விரைவில் அந்த இடங்களும் மின்சார வாரியம் அந்த இடத்தையும் பெற்று அதற்கான பணிகளை தொடங்க இருக்கின்றன.